தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத்திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். இந்தியர்கள் மனதில் மட்டும் இல்லை, சீனவர்களோட மனதிலும் கூட அவர் வந்து சிறப்பாக குடியேறி இருக்கிறாரு. உயர்ந்த குணம், உயர்ந்த பண்பு. எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட அதில் வந்து அவங்கள வந்து முதல் வரிசையில் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் நல்ல காரியம் நடந்தாலும் முன்னுக்கு அவர் நிற்பார். ஒரு வீட்டில் துக்க செய்தி நின்றாலும் அவர் அங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு மனிதன். இந்த மாதிரி மனிதர்களை சிங்கப்பூரில் பார்ப்பது அறிவு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் உள்ள தலையாமங்கலத்தின் கடுக்காய் காட்டில் பிறந்தவர். தன்னுடைய 5.5 வயதில் தன் தந்தையாரோடு சிங்கப்பூர் வந்தார். தனது பள்ளி படிப்பினை அங்கேயே முடித்தார். தனது கல்லூரி படிப்பினை முடிக்க மீண்டும் தமிழகம் வந்தவர். சிங்கப்பூரில் மலாய் மொழியில் படித்ததால் கல்லூரியில் ஹிந்தி மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு படிக்க ஆரம்பித்தார். அன்றைய சூழலில் அவர் தமிழகத்தில் தொடர்ந்து படிக்க இயலாமல் சிங்கப்பூர் திரும்பினார். பட்டம் வாங்காவிட்டாலும் தனது மனைவியின் அன்பினை பெற்று திரும்பிய காலம் அது. அவரே அறிந்திருக்க மாட்டார் தமிழ் கற்று பிற்காலத்தில் தமிழ் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு அகிலமே அறியும் வண்ணம் இருக்கப் போகிறோம் என்று தன் அன்பு மனைவிக்கு காதல் கடிதம் எழுதவே தமிழ் கற்க ஆரம்பித்தவர் காதலோடு தமிழையும் சேர்த்து கற்றுக்கொண்டார். இன்று வரை தனது மனைவி மீதும் தமிழ் மீதும் தீரா காதல் கொண்டவராக இருக்கிறார். சிங்கப்பூர் திரும்பிய பின் கணக்காயர் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக படித்து தனது நிலையை உயர்த்தி கொண்டு இன்று வெற்றி தமிழராய் வலம் வரும் இவர் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் என்னும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு ஹரிகிருஷ்ணன் முத்துசாமி. சொந்த ஊர் பிறந்த ஊர் வந்து கடுக்காக்காடு. சரியாக எனக்கு 5.5 வயது இருக்கும்போது எங்கள் தகப்பனார் சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு வந்தார். அப்போது நான் ரொம்ப வாழைப்பிள்ளையாக இருக்கேன் அப்படின்ட்டுங்கிற ஒரு காரணத்தினால அவர் சிங்கப்பூருக்கு திரும்பும்பொழுது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டார். அதிலிருந்து என்னுடைய பள்ளி படிப்பு முழுவதும் சிங்கப்பூர்லேயே தான் படித்தேன். அதை முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சரியாக வருமாங்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனதில் எனக்கு வந்து அங்கே உள்ள சூழல் எனக்கு அவ்வளோ பொருத்தமாக இல்லை. சரியான ஒரு வெப்பமான சூழல் எனக்கு. இந்த வகுப்பறைக்கு போனோன்னே தூக்கம் தான் வரும். இந்த பிகாம்ங்கிற அந்த இதுக்கு போகிறதுக்கு அங்கே 2ஆம் மொழி ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். அதுக்கு எனக்கு தமிழ் நான் இங்கே சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் நான் மலாய் மொழி படித்ததுனால தமிழ் மொழி எனக்கு அவ்வளோ வரலை. இப்போ என்ன எடுத்து படிக்கலாம் அப்படிங்கும்போது ஃப்ரெஞ்சு அல்லது ஹிந்தி எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த காலகட்டத்தில் ஹிந்தி போராட்டம் பெரிய அளவில் நடத்துனாங்க. என்ன படிக்கிறதுக்கு அங்கே உள்ள சூழல் சரியாக இல்லை. உடனே மறுபடியும் திருப்பி சிங்கப்பூருக்கு வந்துட்டேன். சிங்கப்பூருக்கு வந்து அப்புறம் தொடர்ந்து என்னுடைய துறை, அதாவது கணக்காயத்துறை, அந்த துறையில் வெவ்வேறு படிப்புகள் கொஞ்சம் சன்ன சன்னமாக படித்து அதுலேருந்து இப்போ ஆடிட்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தணிக்கையாளர் அலுவலகம், அதில் சேர்ந்து படிப்படியாக வேலையிலையும் ஒரு முன்னேற்றம். அதே நேரத்தில் பகுதி நேரத்தில் படித்து என்னுடைய தரத்தை சன்னசன்னமாக மேம்படுத்திக்கிட்டேன். இதற்கு இடையே திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழல்
நான் ஊரில் அந்த ஒரு ஆண்டு காலம் இருந்தது, அந்த படிக்கிறதுக்காக போயிருந்த ஒரு ஆண்டு காலம். அந்த காலகட்டத்தில் எங்கள் அண்ணன்மார்களுக்கு பொண்ணு பார்க்க போன பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம். அவங்க சின்னம்மா வீட்டில் இருந்தாங்க, நான் இங்கே சின்னம்மா பார்க்க போயிருந்தப்போ அவங்க இருந்து ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு போட்டி, பேச்சு போட்டி மாதிரி வந்துடுது. இந்த பேச்சு போட்டியில் அவங்க தோத்துட்டாங்க என்னங்கிட்ட. அதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு சிறிய காதல் உருவாச்சுன்னு நினைக்கிறேன். அதற்கு பின்னர் நான் சிங்கப்பூருக்கு வந்துட்டேன். அப்போ அவங்க எழுத்து மூலியமாக எனக்கு கடிதங்கள்லாம் போடுவாங்க, காதல் கடிதம். எனக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்போது எனக்கு தெரிஞ்ச தமிழில் படங்கள்லாம் போட்டு அனுப்புவேன், அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அவங்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழில் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்ன சொன்ன அதுலேருந்து தமிழ் ஆர்வம் எனக்கு உருவானுச்சுது. தமிழ் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு உள்ள முயற்சியெல்லாம் செஞ்சேன். இன்றைக்கு ஒரு தமிழ் தலைவராக இருக்கிறதுக்கும் தமிழ் பணி மாற்றுறதுக்கும் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னுடைய மனைவின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் வீட்டில் நாங்கள் தமிழ் பேசணும், அது ஒரு காரணம். இந்த இந்த சூழலில் என்னுடைய சின்னம்மா பையனுக்கு பொண்ணு கட்டி அவங்க எங்கள் மாமாவோட போயிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு அந்த பையனை திருமணம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க படிக்காதவங்கன்னு சொல்லி திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் சித்தப்பார் அவர் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட், அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர், அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் பஞ்சாயத்து போர்டுனாக்க ரொம்ப, அதை நான் சொல்கிறது 1960களில் பெரிய பதவி, அதெல்லாம் பெரிய மினிஸ்டர் பதவி மாதிரி, ஆயிரக்கணக்கான பேர் அவங்க சொல்கிறத கேட்பாங்க. உன்னை கன்னிகளையாக வச்சுறேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போட்டார். திருமண பிரச்சனை வரும்பொழுது சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் நான் இப்போ ஊருக்கு போகணும், இந்த சவால்களையெல்லாம் சந்திக்கணும், எங்கள் சித்தப்பார் அவர் போட்டிருக்க சபதத்தையெல்லாம் மீறி செய்யணும் அப்படிங்கும்போது, அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி, அந்த கடிதம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு போய், அதிலேருந்து அவங்க தஞ்சாவூர் கலெக்டருக்கு போய், அதற்கு பின்னர் பரவக்கோட்டை அந்த அந்த போலீஸ் அந்த ஸ்டேஷனுக்கு போய் காவல்துறையினர், நான் இங்கே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிற்கிறாங்க எங்கள் வீட்டில், இந்த பிரச்சனைலாம் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக. நான் ஊருக்கு போகும்போது இந்த தாலிகளையும் நான் இங்கே வாங்கிட்டு போயிட்டேன். இங்கேருந்து எல்லாம் ஒரு முடிவோடு தான் போகிறேன். தேதியெல்லாம் குறித்து இத்தனாம் தேதி திருமணம், நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1971 திருமணம் பண்ணுறதுங்கிற முடிவோடு தான் போகிறேன். ஊருக்கு போன பிற்பாடு தான் இங்கே உள்ள சிக்கல்லாம் தெரியுது. எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை. காரணட்டா எங்கள் மாமனார் வீடு கொஞ்சம் நடுத்தரமான குடும்பம், எங்கள் வீடு கொஞ்சம் வசதியான குடும்பம் அந்த காலகட்டத்தில். உடனே எங்கள் அப்பா ஒரு பெரிய துப்பாக்கி, அந்த வேட்டாடுற துப்பாக்கி தூக்கிட்டு வந்து சுடுறதுக்கு வந்தார். இதுமோ தோட்டாக்கள்லாம் மஞ்சள் நெஞ்சில் பாயாதுங்கிறத மாதிரி நான் சட்டை விரித்து சுடுங்க அப்படின்னு சட்டை விரித்து காமித்தேன். சுட்டுத்தாரன் போயிருக்கோம், அது அவருக்கு தோட்டா போட்டு சுடதில்லை அவருக்கு, அதான் அவ்வளோ சிக்கல். அது ஒரு நகைச்சுவையான சம்பவம். அதன் பின்னர் வந்து நான் துருமக்கோட்டைக்கு இந்த பின் விட்டார் அந்த பக்கத்துக்கு போயிட்டேன் சிக்கல்லாம் சமாளிக்கிறதுக்கு. இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இந்த 7ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த தேதிக்குள்ளே திருமணம் நடந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கோம். இப்போ அப்படி திருமணம் ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்குது, பெண் வீட்டார் சம்மந்தப்பட்டதோ அல்லது எங்கள் தகப்பனார் சம்மந்தப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்துடுறது அப்படி முடிவு பண்ணி, என்னுடைய விஜயன் என்ன கூட நண்பர், என்னோட அவருக்கு ஒரு 15 வயது மூப்பு, அவர் தலையமங்கலத்தை சேர்ந்தவர், இன்னொரு நண்பர் பரவக்கோட்டை சேர்ந்தவர், இவர்கள்லாம் அந்த காலத்தில் அந்தந்த வட்டாரத்துக்கு முக்கியமான, இப்போ ஆங்கிலத்தில் மாஃபியான்னு சொல்லுவோம், அது மாதிரி அவங்க ஒரு 50 பேர் அவங்க கூடவே போவாங்க. முரட்டு தலைவர்கள் துப்பாக்கி அருவா இதெல்லாம் கொண்டு வந்து வாகனமாக போட்டு அந்த திருமக்கோட்டைக்கு நுழைவாசலில் அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு. இதற்கிடையே எங்கள் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க திருமக்கோட்டைக்கு. அவங்க எல்லாம் பேசி கீசி சரி திரும்ப பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. 9 மணிக்கு முடிவு பண்ணாங்க. மறுநாள் காலையில் 9 மணிக்கு திருமணம். பெரியவர்கள்லாம் வந்தாங்க, பேசினாங்க, முடிவு பண்ணாங்க, மறுநாள் காலையில் திருமணம்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இந்த படைகள், இங்கே திரண்டிருந்த படைகள்லாம் அவங்களுக்கு செய்தி அனுப்பி மறுநாள் காலையில் அந்த திருமணத்துக்கு வர சொல்லியாச்சு. எங்களுடைய சித்தப்பார் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு அவர்கிட்ட போலீஸார் அறிக்கை கொடுத்து, இங்கே இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், அவங்களை அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதோட அவரும் திருமணத்துக்கு வந்தார், ஆனால் திருமணத்தில் அவர் சாப்பிடல போயிட்டார். பத்திரிக்கையே கொடுக்காமல் அவ்வளோ ஒரு உற்றார் உறவினரும் என் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க.
இந்த காதல், அதை முதல் முறையாக ஒரு காதல் திருமணம் நடக்குது எங்கள் வட்டாரத்தில். அது எல்லாருக்கும் ஒரு வினோதமாக இருந்திருக்கும், ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏதோ பல பிரச்சனைகள் நடக்கும், எல்லாம் அதில் பார்க்குறதுக்காக ஒரு சினிமா பார்க்குற மாதிரி எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த திருமணம் ரொம்ப சுகமாக, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நடைபெறியது. என்னுடைய விருப்பம் வந்து ஒரு பெரிய ஒரு வக்கீலாகணும், ஒரு வழக்கறிஞராகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். அது நிறைவேறலப்போ, அது காரணம் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சப்போ, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு வந்து இடங்கள் மிக குறைவு. அது தகுதி பெறணும்னாக்கா நீங்கள் நல்லா மார்க் வாங்கிற நாங்கள் மாணவர்கள் மட்டும் தான் போகணும். நான் அந்த அளவுக்கு நான் படிக்கலை, ரொம்ப விளையாட்டு பிள்ளை. அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து என்னுடைய தரத்தை வந்து நிலையை உயர்த்திக்கிட்டேன். அதுக்கு பிறகு வேலைக்கு போன பிறகு என் துணையார், அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவங்க வந்ததுக்கு பிறகு தான் என்னுடைய குணாதிசயங்கள்லாம் மாறுறது. இந்த மிருவாண்டியாக இருந்த ஆள் அப்புறம் மறுபடியும் ஒரு மனிதனாக மாற்றுறதுக்கு அவங்க தான் காரணம். இந்த நிறுவனத்தை வந்து 1978 நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 1978 ஆரம்பித்தோம் இந்த கணக்காயர் நிறுவனம். அப்போது என்னுடைய முன்னாள் முதலாளி அவர் தான் வந்து எனக்கு அந்த உதவியெல்லாம் புரிஞ்சு அவருடைய ஆசீர்வாதத்தில் ஆரம்பித்தோம் இந்த நிறுவனத்தை. ஆமாம், ஆரம்ப காலத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு டைப்ரைட்டர்னு தட்டச்சு டைப்ரைட்டர்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போல்லாம் நீங்கள் டைப்ரைட்டர் பார்க்கவே முடியாது, கண்ணில் கூட எல்லாம் இப்போல்லாம் இப்போ கணினியாக வந்துட்டுது இல்லையா. அதில் வீட்டிலேருந்து அதை ஆரம்பித்தோம். அதுதான் முத அதுலேருந்து படிப்படியாக ஒரு இடத்த பிடிச்சி ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருந்தோம். அப்புறம் ரெண்டு பேர், அப்புறம் 20 மேற்பட்ட ஆளுகளை வேலைக்கு வச்சு அப்படி சொன்னதான் பெருகிட்டே வந்துட்டோம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தாப்பனார் அவர் பேர் வெம்பையா முத்துசாமி தேவர். சிங்கப்பூரில் முத்துசாமின்னு கூப்பிடுவாங்க, ஊர்லேருந்து வெம்பையா தேவர்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய தாயார் பேர் மாரியம்மாள். என்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, சகோதரிகள் 3 பேர், மொத்தம் குடும்பத்தில் 6 பேர். என்னுடைய மனைவி பேர் வசந்தா, என்னுடைய மகள் வந்து பாரதி, அப்புறம் என் பையன் பேர் வந்து செந்தில் குமரன். என்னுடைய மகள் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அதாவது அகில உலக ரீதியாக செயலாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருக்காங்க அந்த மகள். பையன் வந்து சொந்தமாக கணினி நிறுவனம் வச்சுருக்காரு. ஹரிகிருஷ்ணன் எனக்கு அக்கா பையன் தான். ரொம்ப அன்பப்படுகிற ஒரு தமிழ் பற்று உள்ளவர். சிங்கப்பூரில் தொண்டு நிறுவனங்களில் அவர் ரொம்ப நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த அளவில் அவர் இந்த ஊருக்காரங்கிறது ரொம்ப பெருமை எங்களுக்கெல்லாம். நல்ல குழந்த அவங்க, எல்லா உறவுகளையும் அப்படி ஒரு பிரித்தே பார்க்க மாட்டாங்க. எங்கள் உறவோ அவங்க உறவோடு பிரித்து பார்க்க மாட்டாங்க. எதை இருந்தாலும் கொடுக்கணும், செய்யணும், வாங்கணும், திங்கணும், எல்லோரும் வரணும் போகணும் அப்படின்னு ரொம்ப நல்ல குணம் அவங்கள்ட்ட. அதை தான் சொல்லணும். ஓய்வு இல்லாமல் அந்த 70 வயசாகிட்டவங்களுக்கு இன்னமும் ஓய்வே இல்லை, ஓடி ஓடி தான் உழைப்பாங்க. அவளை சுறுசுறுப்பு, அவளை திறமை இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவங்களோட திறமையெல்லாம் வாயாலையெல்லாம் சொல்ல முடியாது. என்னோடய பெரியப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இந்த வயசில் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், இவ்வளோ மீட்டிங், எல்லா விஷயங்களும் அவங்களால பண்ண முடியுது அப்படின்னாக்கா நாங்கள் ரொம்ப பிரமிச்சிருக்கோம். ஹரிசன் சாதாரண ரொம்ப டீசெண்டாக இருப்பார், டீசன்ட் பிஹேவியர், பழகிறதுக்கு அருமையான டைப்பு. அவர் யார்கிட்டையும் கோபப்பட்டே பேச மாட்டார். இங்கே இலக்கியவாதிகளோடலாம் நல்ல தொடர்பு உண்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எது சொன்னாலும் சரி, கோபமே வராது, மௌனமாக இருப்பார். அது ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்குது. இன்னொன்று, யாராவது அவரை கோபப்படுத்தினாங்கன்னா மௌனமாக இருந்து வெளியாகிடுவார். அவர்கிட்ட இன்னொரு கேரக்டர் அந்த பழக்கம், லைக் யூ ஜஸ்ட் லீவ். திரு ஹரிகிருஷ்ணன் முத்துசாமி தமது பள்ளி நாட்கள் தொடங்கி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறார். வருடந்தோறும் திருக்குறள் விழா, பாரதியார் விழா மற்றும் ஔவையார் விழா என முப்பெரும் விழா எடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகிறார் என்றால் அது மிக இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேருந்து தொண்டு ஊழியம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் 12 வயதாக இருக்கும்போதே அதை ஆரம்பிச்சிட்டேன். அதை தொடர்ச்சியாக பல வகையிலையும் தொண்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டே வந்த காரணத்தினால தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தில் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து அந்த கழகத்தில் உள்ள
பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கிறது, அதை எப்படி ஒரு நெறிமுறையாக்குறது, பொருளாதார பிரச்சனை ஒரு நெறிமுறை அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு கணக்குகளுக்கு வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு முறை செய்யணும் அப்படிங்குன்னு அதுக்காக கூப்பிட்டாங்க. இப்போ அங்கே போய் அங்கே உள்ள பொருளாதார சீரமைப்புன்னு சொல்லி அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அந்த தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தில் சேர்ந்த ஒரு நன்மை என்னன்னு சொன்னாக்கா, இந்த தமிழ்மொழியை நான் ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு இருந்தது, இன்னும் மேலும் மேலும் தமிழ் மேலே எனக்கு உள்ள ஒரு பட்டுதல் அதிகமாகிட்டே போகணுன்னு சொல்லணும். தமிழ் என்ன சிறப்பாக பேசணும், கற்றுக்கணும், தமிழுக்காக நிறையா செய்யணும். இப்போ திருநாவுக்கரசு தான் தலைவராக இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் அடுத்தது துணை செயலாளர், அப்புறம் செயலாளர், அப்புறம் படிப்படியாக அப்புறம் வந்து துணைத்தலைவர் அந்த நிலைக்கு வந்தோம். அப்போ கடைசியாக அந்த அமைப்புக்கு தலைவராக நம்ம நியமித்தாங்க. 1998 தலைவர் பதவிக்கு வந்தது. அதிலிருந்து பல திட்டங்கள், புதிய திட்டங்கள், புதிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உருவாக்கணும். அதுக்கு முந்தைய திருக்குறள் விழா மட்டும் பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் தலைவரானது பிற்பாடு பாரதியார் பாரதிதாசன் விழா, ஔவையார் விழா, பாரதியார் விழா தனியாக செஞ்சோம். இந்த பாரதிதாசன் விழாவை இன்னொரு அமைப்புக்கிட்ட கொடுத்துட்டோம். பேச்சாளர் மன்றங்கள் உருவாக்கணும். டோஸ்ட் மாஸ்டர்ங்கிற அமைப்பு அமெரிக்காவில் இருக்குது, தலைமை அலுவலகம். அந்த அமைப்பு ரீதியாக தமிழை எங்கும் பரப்பலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அது ஒரு வாகனமாக பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மன்றங்களை உருவாக்கணும். சிங்கப்பூர்லேயே இன்றைய அளவில் தமிழ் வட்டாரங்கள், ஒரு வட்டாரத்துக்கு 4 மன்றம் வேணும். தமிழ் வட்டாரங்கள், தமிழ் மாவட்டம், மாவட்டங்கிறது 3 வட்டாரங்கள் குறைஞ்சது இருந்தால் தான் ஒரு மாவட்டம் உருவாக்க முடியும். இதெல்லாம் சிங்கப்பூரில் இருக்குது தமிழ் பேச்சாளர் மன்றங்களுக்கு. இது பல நாடுகளில் இப்போது அதை கொண்டுட்டு போகணும், உலகளாவிய ரீதியில் அந்த தமிழ் மன்றங்களை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாரதியாரோட கனவு உலகெங்கும் தமிழ் ஓசை ஒழிக்க வேணும்னு அவருடைய கனவு, அது நிச்சயம் தமிழ் ஓசை ஒழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது அந்நில கோபியோன்னு ஒரு அமைப்பில் தலைவராக இருக்கிறேன், தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தில் தலைவராக இருக்கிறேன். இந்த டோஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அமைப்பில் இப்போ சிங்கப்பூருக்கு கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க, 230 மன்றங்கள் இருக்குது, 6000 உறுப்பினர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட. அதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது ஆங்கில மன்றங்கள், சீன மன்றங்கள், ஃப்ரெஞ்சு, மலாய், தமிழ் எல்லாத்துக்குமே நான் பொறுப்பெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது பெரிய மகிழ்ச்சி, ஆனால் பெரிய சவாலும் கூட. இத்தனை மன்றங்களில் கிட்டத்தட்ட 6000 உறுப்பினர்கள் வச்சு சமாளிக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இது அன்னில அந்த கோபியோங்கிற ஒரு 100 அமைப்பு இருக்குது, அதாவது குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், கோபியோ, GOPIO. அதில் என்னன்னு சொன்னாக்கா, அது இந்திய சமுதாயத்தினர், பல்வேறுமான இந்தியர், அதாவது குஜராத்தி, மராத்தி, எல்லா விதமான தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாம் இருப்பாங்க அதில். அந்த அமைப்பு உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது கோபியங்கிற அமைப்பு, அதற்கு சிங்கப்பூரில் தலைவராக இருக்கிறேன். தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மு ஹரிகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் எனக்கு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பரிச்சயமான மிக உன்னதமான ஒரு மூத்த சகோதரர். சிங்கப்பூரிலே, சிங்கப்பூர் சமூகத்திலே தமிழ்மொழி பண்பாடு கலாச்சாரம் இவை ஒரு ஜீவனோடு என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் அவருடைய பள்ளி பருவத்திலிருந்து அவர் பயில்கின்ற காலத்திலிருந்து நாம் கணக்கெடுத்தால் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல் அவர் சமூக சேவை ஆற்றியிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஏறக்குறைய ஹரிகிருஷ்ணன் எனக்கு சமூக சேவை மூலம் கடந்த 30 ஆண்டுகளாக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. தமிழை எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த மொழியாக கொண்டு வரணும் என்று பாடுபட்டவர், தமிழர்கள் மேல் அக்கறை கொண்டுள்ளவர், எந்த நேரத்திலும் மாறும் மேலேயும் கோபமாக பேசியது நான் பார்த்ததில்லை. அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம். தலைவர் என்கிற முறையில் வாய்ப்பு கிடைத்தால் மேடையில் பேசிக்கொண்டிருக்காமல் ஒரே கருத்து, தமிழ் மொழி ஒரே பண்பாடு, தமிழ் பண்பாடு, நாம் பொருளாதாரத்தில் உயர வேண்டும், நாம் உயர்ந்தால் தமிழர்களை மதிப்பார்கள் என்கிற எண்ணத்தை சிங்கப்பூர் மக்கள் மத்தியில் தூவி வருகிற தலைவர் திரு மு ஹரிகிருஷ்ணன் இன்றைக்கு அந்த அமைப்பையும் சரி, தனி மனிதனாகவும் சரி, உழைப்பில் தனி கவனம் செலுத்துகிறவர், எப்படி முன்னேற வேண்டும் என்று வழிகாட்டுகிறவர், வாழ்ந்து காட்டுகிறவர். அவர் சிங்கப்பூர் தமிழர்களுக்கு மிக முக்கியமான மனிதர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்பது என்னுடைய கருத்து. சிங்கப்பூரினுடைய தமிழுக்கும் தமிழ்மொழியுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர், தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று கூற விரும்புகிறேன். 2005
இன்றைக்கு சிங்கப்பூரில் இருக்கிற பிரதமர் அவர்கள் பிரதமர் பதவி ஏற்று வந்தார்கள். அப்போ இந்திய சமூகம் பிரதமருக்கு ஒரு செல்யூட் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சன்டெக் சிட்டியில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஒரு 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சிங்கப்பூரில் அத்தனை மந்திரிகள், அத்தனை ஹை கமிஷனர்கள் போக்குவரத்துண்டு. அந்த நிகழ்ச்சியில் அவரோடு இருந்து நான் ஒத்துழைச்சதை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ஸோ இந்திய முஸ்லீம்களும் சேர்ந்து அவரோடு இணைந்து பாடுபட்டோங்கிறதுல ரொம்ப பெருமை. முத முதல்ல கிளாப் குரூப் டைரக்டராக வர்றதுக்கே ஒரு சீனவர் பெண்மணி தான் அவங்கள சிபார்ஸ் பண்ணி கொண்டு வந்தது. சிங்கப்பூர்லேயே டிஸ்ட்ரிகேட்டிலே நிறைய சீனவர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்மால் போர்ஷன் தான் இந்தியர்கள், ஆனால் சீனவர்கள் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து ப்ரோக்ராம் குவாலிட்டி டைரக்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறேன், அவர் 2020-2025 வரைக்கும் அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. நம்ம என்னென்ன நிகழ்ச்சி பண்ணணும், அது யார் யாருன்னா புகுத்தணும், தமிழ் எப்படி புதுமையான விஷயத்தை எப்படி தமிழில் வைக்கிறது, தமிழர்களுக்கும் கொடுக்கறது அப்படின்றத ரொம்ப சிந்திச்சு அதுபடி படிப்படியாக திட்டமாக அதை செயல்படுத்திட்டு வர்றாரு. சிங்கப்பூர் அரசு மற்றும் சமூக மன்றங்களின் மூலம் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். சிறந்த சமூக சேவைக்கான விருதினை 2003 முதல் 2017 வரை பல்வேறு அமைப்புகளிடம் இருந்து பெற்றிருக்கிறார். இவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற ஹரிகிருஷ்ணன் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியினை தமிழ் சமூகத்திற்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் அர்ப்பணித்துள்ளார் என்றால் அது மிகையல்ல. இப்போ எனக்கு 70 வயதாகுது. இப்போ அந்த 70 ஆண்டு காலத்தில் பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும். 20 வயதில் ஒரு மாற்றம், 30 வயதில் மாற்றம், 40 வயதில் ஒரு மாற்றம், 50 வயதில் ஒரு மாற்றம், 60 வயதில் ஒரு மாற்றம். ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு மாற்றங்கள் நிறையா ஏற்பட்டது என் வயதில். ஒரு சும்மா ஒரு வாழ்க்கை சரளமாக ஓட்டாமல் சாதாரணமாக ஓட்டிக்கிட்டு இல்லாமல் மாற்றங்கள் நிறையா இருந்தது, சவால்கள் நிறையா இருந்தது. சவால்களை அதை எதிர்நோக்கி சவால்களை நம்ம சந்தித்து வெற்றி அடையும் போது அதுலேருந்து மாற்றங்கள் அதிகமாக இருந்தது. பல பேருக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சது. எத்தனையோ சவால்களை நோக்கி தீர்வு கண்டு வெற்றி அடைஞ்சிருக்கோம். அது நல்ல நண்பர்கள் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். அதாவது இந்த சவால்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவி புரிகிறது, அது ஒரு முக்கியம் நான் நினைக்கிறேன். அதே குடும்ப சூழல், குடும்பத்தாரர்களும் உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா, அந்த சூழலை உருவாக்கின என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இன்றைக்கும் என்னுடைய குழந்தைகள் என்ன ரொம்ப நல்ல விதமாக அதெல்லாம் அவங்களாம் பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என் பையனுக்கு 44 வயசு, என் பொண்ணுக்கு 41 வயசு. அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க. இன்னமும் என்னுடைய வெற்றிக்கு வந்து நான் சொன்னது முதல்ல என்னோடய மனைவி, என்னுடைய நண்பர்கள் கூட, நண்பர்கள் அருமையான நண்பர்கள், இந்த ஊரே கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி நண்பர்கள் நல்லா உதவி பண்ணாங்க. என்னோடய வேலை செய்கிற என்னுடைய ஊழியர்கள், இப்போ இருக்கிற ஊழியர்களும் சரி இதுக்கு முந்தி இருந்த ஊழியர்களும் சரி எல்லாருக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் லட்சியங்கிறது வந்து நினச்சதெல்லாம் ஓரளவு சிறப்பாகவே அடைஞ்சிருக்கேன்னு சொல்லணும். இப்போ இருக்கிறது மீதி இருக்கிறது இப்போ 70 வயதாகிட்டு எனக்கு, இன்னும் சொச்ச காலத்துக்கு என்ன நான் செய்யணும் நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, அந்த சொன்ன உலகம் பூராவும் 100 தமிழ் மன்றங்களை உருவாக்குறது, அதுதான் ஒரு பெரிய லட்சியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னாக்கா, இன்றைய சிங்கப்பூரில் உள்ள தமிழ் இளைஞர்கள் தமிழ் மொழி மேல் ஒரு பற்று வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் இளைஞர்கள் தமிழை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. டிஜிட்டல் மீடியா வழங்கும் வெற்றி தமிழர்கள் இணைந்து வழங்குபவர்கள் சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் சிங்கப்பூர், செல்வி மில் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், வீராஸ் கஃபே சிங்கப்பூர், விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மலேசியா, கேவிடி ஜுவல்லர்ஸ் மலேசியா.